வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்ன மண்ணியே ஒரு வருஷத்துல காலி பண்றேன் அப்படினு என்ன சார், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இதாச்சா சொல்லக்கூடாது. ஏன் இந்த பெயிண்ட்ல ஏன் அடிச்சது இந்த மாதிரி இந்த கலரா? யாரு எனக்கு இந்த சுத்தமா பிடிக்கல இந்த கலர் எனக்கு. இல்ல சார், இதுக்கு முன்னாடி ஏதோ பரதேசினா இதே கலர் அடிச்சிருச்சு. அதே கலரே நான் திருப்பி அடிச்சேன். நான் புதுசாலாம் அடிக்கல. டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கல இந்த கலர், எனக்கு பிடிக்கல. மாத்தற நினைச்சா நீ மாத்த முடியாது. அடிச்ச பிடிக்க கலர் பெயிண்ட் மாத்தணும் போனா. இந்த பல்ப் என்ன சார்? அதெல்லாம் ஏற்கனவே இருந்த பல்ப் தான் சார். சரி சரி, அது என்ன உங்க என்ன ஓட்டா இருக்கு? சிங்க் சார், அது சிங்க். அங்க என்ன மெரி இது? அடுப்பு என்ன இது கீழ? என்ன தர இது? அது அது வாசல். ஆமா, நிறைய நேரத்துக்கு நான் சொல்லி காசை கழிக்கணும். அவ்வளவு. இது என்னது? இது சுத்தி சிங்க் உடைஞ்சு போச்சு. ஒரே தீர்வு லீஸ். மொத்தமாக பணத்தை கட்டிவிட்டு வாடகையே இல்லாமல் நீங்கள் வாழலாம். வீடு பிடிக்கலன்னு நீங்க கிளம்புனீங்கன்னா மொத்த பணமும் உங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். சந்தோஷத்தில் நனைய தயாரா? அருமையா இருக்கே. எல்லாம் பாத்துக்கோ, கரெக்டா வச்சுக்கணும். போர்வுள்ள வச்சுக்க கூடாது. டூ வீலர் இருந்தாலும் பக்கத்துல நிறுத்திதான் இங்க வரணும். இங்க பார்க்கிங் பிரச்சனை இருக்கு. கரெக்டா சண்டை எல்லாம் நீ போடலாம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது. டிவியை போடலாம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது. இருந்தாலும் அது அழுக கூடாது. அப்படியே அழுதாலும் அழுகலாம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது. சிரிக்கலாம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது. விளையாடலாம், ஆனா சவுண்ட் வரக்கூடாது. மொத்தத்துல உங்க வீட்டுல இருந்து ஒரு குண்டு மணி சத்தம் கூட வெளியே வரக்கூடாது. வெளியே வந்ததுன்னு வச்சுக்க வேற மாதிரி ஆகி போயிடும். ஒரே ஒரு டவுட்டுங்க, சவுண்ட் வரக்கூடாது. அப்புறம் நீ பாத்துக்க என்ன பக்கத்துக்காரெல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு எனக்கு சண்டை. உன் வீட்டுல மீன் குழம்பு வச்சான்னு வச்சுக்க, எனக்கு ஒண்ணு தரணும். கறி எடுத்தா கொண்டாந்து தரணும். பஜ்ஜி போட்டா சுட்டா தரணும். ஸ்பெஷலா நீ என்ன வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். வரலன்னு வச்சுக்க வீட்டை கொடுத்து பிச்சை எடுக்கிறாரு. ஓச்சுட்டு வீட்டு எனக்கு தெரியுதா? ஓச்சுட்டு வீட்டு விட்டு என்ன ரெண்டு செருப்பு வச்சிருக்க? ஒரு குப்பையில போட்டுரு. ஒண்ணுதான் வச்சுக்கணும். நானே ஒண்ணுதான் வச்சிருக்கேன். ரெண்டு வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள போடுற செருப்பு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ கிளம்பு. ஊருக்கு வெளியே போறியா? அப்புறம் பாத்துக்கணும். அவன் சொல்றான் நானு வரும்போது வணக்கம் வைக்கணும். என்ன இப்படி இல்ல இப்படி வணக்கம் அப்படி சொல்லணும். என் வீட்டுல நாய் வச்சிருக்கேன். அது அப்ப கூட்டு போயிட்டு வரணும். சுட்டா போகுது, கக்கா போதும், போயிட்டு டக்குன்னு போய் கூட்டு வந்தோம். ரைட்டா பாத்துக்க. என்ன ஒரு அருமையான திட்டம், உடனே வரங்க. இல்ல சார், அது நான் இந்த நாளைக்கு தந்துடுறேனே. சார் நீங்க வந்து 5 தேதி கம்மியா தெரியுங்க. இஎம்ஐ நான் கரெக்டான தேதியில கட்டி ஆகணும் சார். தெரியாம வீடு வாங்கிட்டு பிளாட் ஒன்று ஊருக்கு வந்து ஊர்லயே செட்டில் ஆயிட்டாங்க. சரி, வாங்கிட்டு இருந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக ரெண்டில் வாங்கி கட்டுவோம். உங்களுக்கு விட்டோம்னா நீங்க ரெண்டில் மாத்தி மாத்தி கொடுத்தா நான் எப்படி சார் நான் பண்றது? இன்னும் 5 நாள்ல வாங்கிக்கங்க சார். சார் 5 நாள்ல இஎம்ஐ விடுவாங்களா சார்? உங்களிடம் வருகிறது வாழக்கா ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ரொம்ப டார்ச்சரா இருக்கு. கால் செய்தால் உடனடியாக வருவோம். என்ன என்னங்க ரிங்க போகும்போது வந்துட்டீங்க சார்? நாங்க அவ்வளவு ஸ்பீடா இருக்கு சார். எங்களோட கம்பெனி வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்ல எக்ஸல் பண்றோம் சொன்னாங்க சார். இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வச்சிருப்பீங்க, அந்த வீட்டுக்கு வந்து நீங்க இஎம்ஐ கட்டி கட்டி ஆமாங்க சம்பாரிச்சு இன்னொரு வீடு வாங்கிருப்பீங்க. ஆமா, அதுக்கு உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. இஎம்ஐ கட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வராங்க. வசூல் பண்ண போனாலே ரொம்ப இதா இருக்கு. சில பேர் டீசெண்டா குடுக்கறானுங்க, சில பேர் திருப்பி கொடுத்துட்டு தள்ளி போச்சு அதான் போச்சு தான் போச்சு சொல்றாங்க சார். இந்த டென்ஷனே உங்களுக்கு வேணான்றதா சார் எங்க கம்பெனியோட மோட்டோவே? தெனல் கிட்ட இருந்து நாங்க லீஸ் அமௌண்ட் வாங்கிடுவோம். மாசம் மாசம் 1ஆம் தேதி ஒரு ப்ராப்பர்ட்டி மீண்டும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். வாடகை வேணா இஎம்ஐ கட்டுறேன். ஒன்னா எனக்கு கரெக்டா நீங்க வந்து போட்டு
1st 12 வீட்டுல சண்டைன்னு போட்டு சாவடிக்கிறாங்க. பெரிய பிரச்சனை வரப்போதா? வீடுன்னு தேடி போனாலே எங்க போனாலும் ஏதாவது ஒரு காய்கறி கிடைக்காரன் அயன் பண்றவன் எவங்கிட்டயாச்சும் ஒரு மாசம் வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கு. புரோக்கரா மாதிரி இந்த வாட்டி நான் விட மாட்டேன்டா. இந்த வாட்டி நானே போய் ட்ரை பண்ணி டைரக்டா ஓனர் டு மீ, மீ டு ஓனர்னு போறேன்டா நான். இன்னொரு நீங்க யாரு சார்? செருப்பு எங்க அவ்வளவு செருப்பு கிடக்கு, என்னங்க கல்யாணம் நடத்தீங்க உள்ள, என்ன பங்கு போயிட்டு இருக்கு? இல்ல சார், மேல இருக்க ரெண்டு வீட்டுக்கு தான் ஓனரா? என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மள மாதிரி இழுச்சா பிள்ளைகிட்ட தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் சொல்லி பண்ணுவாங்க.
பெரிய மனுஷன் வந்து பேசிக்கிறீங்க, வாழைக்காட்டை கையில கத்திரிக்காட்டை கையில அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தான் ஏதோ நடந்திருக்கு. ஏங்க இப்ப எனக்கு வீடு வேணுங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது உன்கிட்ட பணத்தை வாங்கி இவன்கிட்ட குடுக்கறேன்னு ஒன்னே ஏமாத்திருக்கான், இவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உனக்கு தர்றேன்னு ஒன்னே ஏமாத்திருக்கான், ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு போயிருக்கான். ஏன் கேட்க மாட்டியா? ஏங்க 12 லட்சம் நீ கொடுத்துருன்றியே, அவங்களுக்கு எப்படி இது வருமானம் வரும்? ஐயா பல தொழில இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? இப்படி வந்து ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்களே, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க பாரியா, வீட்டு ஓனர் நீ, லீஸுக்கு யார விடுவியோ அவனை பார்த்து விடு. இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்பி விடாது. அதே மாதிரி லீஸுக்கு போனுன்றவங்களும் வந்து ஓனர் யாருன்னு பார்த்து அவர் தான் ஓனரான்னு தெரிஞ்சுக்கிட்டு காசை கையை கொடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் போய் ஏமாறாதீங்க. பாத்தியா எல்லாரும் ஏமாந்து போய் என்ன பண்றது? என்ன உஷா, டெனண்ட்டுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே பிரச்சனையா? கவலை வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம். நாங்க இந்த அர்த்தம் தரோம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படி இல்லாம இது கம்பெனி இருந்து இப்படிலாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் இங்கேயும் காசு அடிச்சுக்கிட்டு அங்கேயும் காசு அடிச்சுட்டு ஓடிடுவான். ஆமா, இப்ப ரெண்டு பேருக்கும் லாஸ் ஆச்சுல்ல. இது தெரியாது இந்த மாதிரிலாம் நடக்கிறது நடக்கும் போல இருக்கு. ஆனா லீஸுக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம்னா ரிட்டர்ன் வாங்கறது கஷ்டம் அவங்க கிட்ட. இந்த இது பிரச்சனை சிலது பேர் கொடுத்துருவாங்க. ஆனா என்ன, ஒரு வருஷம் நீங்க இது பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு முடியாதுக்குள்ளே நீங்க கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை வரும். ஆனா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்காதுனால அவங்களா அதான் குடுத்துருவாங்க. இது இங்க பிரச்சனையா இருக்கு, வீட்டை அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் கழிக்க பார்ப்பாங்க. எப்படியாவது கழிக்கதான் பார்ப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, வாடகைக்கே நாங்க காலேஜ் படிக்கும் போது அப்படி இருந்தோம், ஒண்ணுமே பண்ணல. அந்த வீடு அப்படியேதான் இருந்துச்சு. இப்ப
பெயிண்ட் இதாயிருச்சு அதாயிருச்சுன்னா பெயிண்ட் அடிச்சாதான் அப்படியே இருக்கும். அப்புறம் நாங்க இருக்கும்போது யார் நாங்க உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்போம் எங்க, அது எங்க வீடா அந்த 4 வருஷத்துக்கு நான் இருக்கிறோம் அவ்வளவுதான். அது பெயிண்ட் மங்கி போச்சு இங்கி போச்சுன்னு எங்க எங்க தலையில உருட்டி மொத்தமா அட்டை போட்டு போயிட்டோம். இந்த மாதிரி ஏமாத்தோம் சில பேர், ஏமாத்துறவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. அதான் அட்வான்ஸ் கேட்டு அதே மாதிரி இன்னொன்னு ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல நானும் இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டும் காலேஜ் படிக்கும் போது வேற ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், ரெண்டே ரெண்டு பேர் மட்டும். பார்த்தா ஐயையே இந்த ஓனர் பக்கத்து வீடா வந்துகிட்டு சும்மா சும்மா வந்து நின்றுட்டு இருப்பான்க்கா மாடியில. ஒரு 8 மணிக்கு போய் மாடியில நின்று பேசிட்டு இருந்தாலே மாடியில நிக்க கூடாது அப்படிமா, அப்புறம் எதுக்குடா மாடி கட்டி வச்சிங்களா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆமா ஆமா சொல்லுவாங்க, சும்மா தண்ணி அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, செப்பல் கடக்கு யார் வந்திருக்க எல்லாம் கேட்பாங்க, எத்தனை நாள் தங்குவாங்க, அதுக்கு காசும் வரவே எங்க ஓனர்லாம் வரவே கூடாது அப்படின்மா, கொஞ்சம் 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுமாங்க நைட் டைம், அதுவும் 6 மணிக்கு மேலாம் யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், ஏதாவது ரெக்கார்டு எழுதுறது ஏதாவது பசங்க யாராவது வருவாங்க அதுக்காவது அங்கே எழுதுறதுக்கு அந்த புக்கு நோட்டு ஏதாவது வேணும் அதுக்காக வருவாங்க, அதை கூட வரக்கூடாதுன்னா. அதனால தான் ஒரு 6 மாசத்துலயே நான் காலி பண்ணிட்டேன். அப்பா சாமி கும்பிட்டு போட்டு ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ஒரு வீடை கட்டி வச்சுட்டு 10-15 10-15 வச்சிருக்கவங்க கூட கம்மன் இருப்பாங்க, 1-2 வச்சுட்டு பாடு பக்கத்துலயே உட்காந்துப்பாங்க. அந்த பக்கத்துலயே இருக்கிற ஓனருக்கு வீட்டுல எல்லாம் தங்கலன்னா நம்ம உயிர் போயிரும், செத்துருவீங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க ஏரியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.